நம்ம தோட்டத்தில் இருந்து வர தேங்காய்களை வேலையாட் பண்ணி தேங்காய் பால் பண்ணுறோம். இப்போது அந்த தேங்காய் பாலை வந்து நம்ம வந்து மில்க் ஷேக்ஸ் ஆகும், வெறும் தேங்காய் பால் வித் கருப்பட்டி பால். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இவ்வளோ வெரைட்டிஸ் பண்ணுறேன் நான், தேங்காய் பாலில் இருந்து பண்ணக்கூடிய வெரைட்டிஸ் இது. சார் இப்போ நம்ம பார்க்குறது என்ன சார்? சார் இது வந்து வெப்பாலை சோப் பண்ணுறோம். வெப்பாலை சோப், வெப்பாலை பாலைச்செடியோட இலை. இது வந்து சொரியாசிஸுவே குணப்படுத்தக்கூடிய தன்மை கொடுது. நம்ம கம்பெனியோட கான்செப்ட் என்னென்னா, தோட்டம் பேஸ்ட், அதாவது ஒரு ஃபார்மரே வந்து பிஸ்னஸ்மேனாக மாறுறது கான்செப்டுங்க. ஃபார்மில் வர தேங்காய் தான் நம்மளது. நம்மளது வந்து ஒரு 20 ஏக்கர் பண்ணைங்க, அதில் வந்து ஒரு 1100 மரம். அந்த மரங்களுடைய வர தேங்காய்களை வந்து நானே வந்து வேல்யூ எண்ணெயாக மாற்றி சோப்பாக, கோக்கனட் ஆயில், பியூர் கோக்கனட் ஆயில் சோப்பாக மாற்றி, அதுக்கப்புறம் எண்ணெயில் செய்யக்கூடிய ஸ்வீட்ஸ் கொஞ்சம் பண்ணுறேங்க. ஸோ இந்த லேண்டோடையும் நம்ம இருக்கணும், அதே சமயத்தில் நமக்கு ஒரு வருமானமும் வரணும் அப்படிங்கிற கான்செப்டில் தான் நம்ம வேல்யூ அடிஷன் பற்றி இது பண்ணது. எனக்கு வேல்யூ அடிஷனை பற்றி சொன்னது முதல்ல சட்டேனியா சாமி அப்பன் ஐயா, அவர் தான் நமக்கு குரு. ட்ரையர் மெத்தட் ஒன்று பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு மிஷின் ட்ரையரை ஒன்று பண்ணி அந்த மிஷின் ட்ரையரில் நம்ம குப்பரை தேங்காயை வந்து குப்பரையாக மாற்றுறோம். ஆரம்பிக்கிறது அப்புறம் இருந்தே எல்லாம் கம்பி வேலி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து நிறையா இதுக்கு நிறைய செலவு பண்ணி ஸ்ப்ரிங்க்ளர் எல்லாம் போட்டிருக்கேன். கேட் வாலில் ஒரு 30-40 கேட் வால் இருக்குது. இவங்களுக்கு ஒரு வாழ்விடம் தான் நம்ம க்ரியேட் பண்ணுறது. இந்த மாதிரி இருக்கும்போது அது நேச்சுரல் ஃபார்மிங்காக இருக்குது. இது இருக்கும், பாம்பு இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரிங்க்ளர் டைப்பு எல்லாத்துக்கும் போட்டிருக்கு. ஸோ நம்ம வந்து கேட் வாலை மட்டும் 2 கேட் வாலை மாற்றி விட்டால் 1 hour 2 hours பாஞ்சுனா அடுத்த கேட் வாலுக்கு மாற்றி விடுவாங்க. தேங்காயை வந்து இப்போ குப்பரையாக மாற்றுறோம். அதுக்கு வந்து ஹாட் ஏர் ஜெனரேட்டர் இந்த மிஷின் பேர். ஹாட் ஏர் மூலம் அந்த ட்ரையிங் ப்ராசஸ் பண்ணுது. அதாவது தேங்காயை வந்து இருக்கக்கூடிய தண்ணியை மட்டும் தனியாக எடுத்துட்டோம்னா குப்பரையாக மாறிடும். ஒரே நாள் இன்றைக்கி வெட்டியிருக்கோம் இல்லையா, இன்றைக்கி நைட்டு வந்து குப்பரையாக மாறிடும். அப்போவே நான் மாட்டினோம்னா அப்போயே தேங்காய் எண்ணெயை மாற்றி அப்போயே எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ராசஸ்ஸு. நம்ம தோட்டத்தில் இருந்து வர தேங்காய்களை வேலையாட் பண்ணி தேங்காய் பால் பண்ணுறோம். இப்போது அந்த தேங்காய் பாலை வந்து நம்ம வந்து மில்க் ஷேக்ஸ் ஆகும், வெறும் தேங்காய் பால் வித் கருப்பட்டி பால். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இவ்வளோ வெரைட்டிஸ் பண்ணுறேன் நான், தேங்காய் பாலில் இருந்து பண்ணக்கூடிய வெரைட்டிஸ் இது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃப்ரான்ச்சைஸும் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியாவில் தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி யாராச்சும், ஏன்னா இங்கேவோட இந்த மாதிரி வீகன் எல்லாம் வந்து சென்னை, கோயம்புத்தூர் அந்த மாதிரியான சிட்டிஸில் நல்லா போகும். ஸோ அந்த மாதிரி வந்து ஃப்ரான்ச்சைஸ் இருக்கிறவங்களும் என்னை அப்ரோச் பண்ணலாம். நான் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் எல்லாமே எப்படி பண்ணுறது எல்லாமே கொடுத்து சொல்லி